நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள நாகூரில் மிட்டாய் கடை ஒன்றை வைத்து பிறகு அங்கிருந்து இடம்பெயர்ந்து சீர்காழியில் உள்ள நாகேஸ்வரா கோயில் அருகில் ஒரு மிட்டாய் கடையை திறந்து மிட்டாய் வியாபாரம் செய்து வந்த ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர்தான் சீர்காழி கோவிந்தராஜன். இந்தியாவின் இசை மணி என்றும் சீர்காழியில் இருந்து வந்த சிம்ம குரல் என்றும் போற்றப்படும் இவர் 1933 ஜனவரி 19 திரு சிவ சிதம்பரம் அவையாம்பாள் தம்பதிகளுக்கு 3வது மகனாக பிறந்தார். சீர்காழி என்பது ஒரு ஊரின் பெயராக இருந்தாலும் அந்த பெயரை கேட்டதும் முதலில் நம் நினைவுக்கு வருவது சீர்காழி கோவிந்தராஜனாகத்தான் இருக்கும். சீர்காழியில் பிறந்து வளர்ந்து இசை பயின்று தனக்கே உரிய தேனினும் இனிய தன் காந்த குரலால் தமிழர்களை கட்டி போட்டார். சீர்காழியில் உள்ள வாணி விலாஸ் என்ற பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் போதே தன் தாய் மாமனான திரு எஸ்பி கிருஷ்ணன் நடத்திய நாடக குழுவில் ராமர் வேடமிட்டு நடித்தார். சீர்காழியாரின் வீடு பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் இருந்ததால் அந்த கோயிலில் ஒலிக்கும் நாதஸ்வர இசையை தினமும் கேட்டு ரசிக்கும் வாய்ப்பு இவருக்கு அமைந்தது. தியாகராஜ பாகவதர், டி.ஆர். மகாலிங்கம் போன்றவர்களின் பாடல்களை கேட்டு ரசித்ததோடு அதன் பிறகு அவர்களைப் போலவே பாடி அசத்தினார். சீர்காழியாரின் இசை ஆர்வத்தை தெரிந்து கொண்ட அவரின் தந்தை சீர்காழியை திருப்பாம்புரம் சுவாமிநாத ஐயரிடம் இசை கற்க அனுப்பினார். திருப்பாம்புரம் சுவாமிநாத ஐயரிடம் கர்நாடக சங்கீதத்தின் இசை நுணுக்கங்களை கற்றுத் தேர்ந்த இவர் பல்வேறு இசை போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளையும் பெற்று வந்தார். தேவி நாடக சபாவில் சேர்ந்து மாத சம்பளத்திற்கு நாடகங்களில் நடித்தார். சேலம் மாடர்ன் தியேட்டரில் துணை நடிகராக பணியாற்றினார். பாய்ஸ் நாடக கம்பெனியில் சில காலம் பணிபுரிந்தார். சினிமா உலகம் என்ற பத்திரிகையை நடத்தி வந்த சீர்காழியின் மாமாவான திரு பக்கிரிசாமி செட்டியார் சீர்காழி கோவிந்தராஜனை சென்னை இசைக்கல்லூரியில் சேர்ந்து படிக்குமாறு அறிவுரை கூறினார். 16 சென்னை தமிழிசை கல்லூரியில் சேர்ந்து பட்டம் பெற்றதோடு இசை மணி என்ற விருதையும் வென்றார். அதற்கு அடுத்த ஆண்டே கர்நாடக இசையின் சங்கீத வித்வான் என்ற விருதையும் வென்றார். தனது 18வது சென்னை மியூசிக் அகாடமியில் நடந்த இசை போட்டிகளில் 3 தங்கப்பதக்கங்களை வென்றார். எல்லிஸ் ஆர். டங்கனிடம் உதவி இயக்குநராக இருந்த சீர்காழியின் மாமா திரு பக்கிரிசாமி செட்டியார் சீர்காழி கோவிந்தராஜனை நாடகத்தில் இருந்து சினிமாவுக்கு அழைத்து வந்தார். சினிமாவில் சில படங்களில் நடித்து கொண்டிருந்த சீர்காழியை பார்த்த சங்கீத சக்கரவர்த்தி என்று போற்றப்படும் இசையமைப்பாளர் திரு ஜி. ராமநாதன் அவர்கள் சீர்காழியின் குரல் வலிமையை அறிந்து யார் வேண்டுமானாலும் நடிக்கலாம், ஆனால் உன்னை போல் யாராலும் பாட முடியாது, உன் குரல் இறைவன் கொடுத்த வரம், இனி நடிப்பை விட இசையில் கவனம் செலுத்து என்று அவர் அறிவுரை கூறியதை அடுத்து சீர்காழியார் இனி தன் பாதை இசைதான் என தீர்க்கமாக முடிவெடுத்து இசையில் தீவிர கவனம் செலுத்த ஆரம்பித்தார். 1953 வெளிவந்த பொன்வயல் என்ற படத்திற்காக சிரிப்புத்தான் வருகுதையா என்ற பாடலை முதன் முதலாக சினிமாவில் பாடிய போதும் அந்த பாடலுக்கு முன்பே ஜெமினி நிறுவனம் தயாரித்த ஒளவையார் என்ற திரைப்படம் வெளியானதால் அந்த படத்தில் சீர்காழியார் பாடிய ஆத்திச்சூடி என்ற பாடலே திரையில் முதலில் வெளியானது. ஆனால் சீர்காழியாரின் பெயர் அந்த படத்தில் வெளியிடப்படவில்லை என்பது வருத்தமான ஒரு உண்மை என்றே சொல்லலாம். அதன் பிறகு எங்க வீட்டு மகாலட்சுமி என்ற படத்தில் பட்டணந்தாம் போகலாமடி என்ற பாடலை பாடி புகழ் பெற்றார். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருச்செந்தூரின் கடலோரத்தில் அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, விநாயகனே வினை தீர்ப்பவனே, நீயல்லால் தெய்வமில்லை, கணபதியே வருவாய் போன்ற பல பக்தி பாடல்களையும், மாட்டுக்கார வேளா மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா, கல்லிலே கலைவண்ணம் கண்டார், ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே போன்ற பல சோக பாடல்களையும், ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல், வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம், எங்கிருந்தோ வந்தான், மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, கர்ணன் படத்தில் உள்ளத்தில் நல்ல உள்ளம் போன்ற ஏராளமான வரலாற்று சிறப்பு மிக்க சினிமா பாடல்களையும் பாடி புகழின் உச்சிக்கே சென்றார். என்னதான் இசையில் உச்சத்தை தொட்டாலும்
திரைப்படங்களில் நடிக்கும் ஆசை அவருக்குள் இருந்து கொண்டே இருந்தது. அதே சமயம் நடித்தால் பக்தி படங்களில் மட்டும்தான் நடிப்பேன் என்று உறுதியுடன் இருந்தார். அதன்படி அவர் நடித்த கந்தன், கருணை, அகத்தியர், தசாவதாரம், மீனாட்சி திருவிளையாடல் போன்ற பல பக்தி படங்கள் புகழ்பெற்றன. அதிலும் குறிப்பாக அகத்தியர் என்ற திரைப்படம் இவருக்கு பெரும் புகழை தேடித்தந்தது. தமிழ் திரையுலகில் ஔவை என்றால் எப்படி கேபி சுந்தராம்பாள் நினைவுக்கு வருவாரோ, அதேபோல் அகத்தியர் என்றால் சீர்காழி கோவிந்தராஜனே நம் நினைவுக்கு வருவார். இசைமணி என்ற பெயரில் தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை தொடங்கி அதில் தெய்வம் எங்கே என்ற திரைப்படத்தையும் எடுத்தார். டி எம் சவுந்தரராஜன் என்றால் நம் மனதில் முருகன் பாடல்கள் ஒலிப்பதைப் போல, சீர்காழி கோவிந்தராஜன் என்றால் நம் மனதில் விநாயகர் பாடல்கள் ஒலிக்கும். தினமும் நாம் கேட்கும் விநாயகனே வினை தீர்ப்பவனே, நீயல்லால் தெய்வமில்லை போன்ற காலத்தால் அழியாத பல பாடல்களை பாடினார். இசை விமர்சகர் சுப்புடு ஒரு முறை பேசும்போது, சீர்காழிக்கு மைக்கே தேவையில்லை, அவர் மாங்காட்டில் நின்று பாடினால் மகாபலிபுரத்தில் பாடல் கேட்கும் என்று சிரிப்பாக குறிப்பிட்டார். கே பி சுந்தராம்பாளுக்கு பிறகு ஒலிபெருக்கியே தேவையில்லை என்று சொல்லக்கூடிய குரல் வளம் இவருடையது. சீர்காழியின் குரல் கோயில் மணியோசையின் கம்பீரத்தை கொண்டது. அவரின் வெண்கல குரல் ஆழமான தத்துவங்களையும் அழுத்தமாக நம் மனதில் பதிய வைக்கக்கூடியது. தமிழில் பாடினால் தீட்டு என்றிருந்த காலத்தில் தனது தமிழ் இசையால் தமிழை வளர்த்தவர் சீர்காழி கோவிந்தராஜன் என்று அப்போதைய முதல்வர் சீர்காழியாருக்கு புகழாரம் சூட்டினார். வேற்றுமொழி பாடல்கள் எல்லாம் தமிழக இசை மேடைகளில் பிரபலமாக அரங்கேறி கொண்டிருந்த காலகட்டத்தில் தமிழ் இசையால் ரசிகர்களை இறுக கட்டி போட்டவர்தான் இந்த சீர்காழியார். ஆசிரியராக பணியாற்றி வந்த சுலோச்சனா என்பவரை சீர்காழி கோவிந்தராஜன் திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிகளுக்கு ஞானவல்லி என்கிற ஒரு மகளும் சீர்காழி சிவசிதம்பரம் என்கிற ஒரு மகனும் உள்ளனர். இதில் சீர்காழி சிவசிதம்பரம் பிரபல பாடகராகவும் மருத்துவராகவும் உள்ளார். மகள் ஞானவல்லியும் மருத்துவராக உள்ளார். இலங்கையில் தமிழர்கள் அநியாயமாக கொல்லப்படுவதை செய்தித்தாள்களை படிக்கும் போதெல்லாம், முருகா இதென்ன சோதனை, உன் புகழை போட்டே நான் பாடும் பாடல்களை கேட்கும் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் தினமும் மடிவதை என்னால் தாங்க முடியவில்லையே என்று மனமுருகி வேண்டினார். 1949 கவர்னர் ஜெனரல் ராஜாஜி சீர்காழியாருக்கு தம்புராவை பரிசளித்தார். 1978 சென்னை பல்கலைக்கழகத்தில் சிறப்பு பேராசிரியராக பணியாற்றினார். அதில் கிடைத்த பணத்தை அந்த பல்கலைக்கழகத்தில் அறக்கட்டளை ஒன்றை நிறுவி அதன் மூலம் வழங்கினார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பல மாணவர்களுக்கு இசையை கற்பித்தார். 1983 சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது. தான் பயின்ற சென்னை தமிழிசை கல்லூரியின் முதல்வராகவும் பணியாற்றினார். 1988 மார்ச் 24 கடும் நெஞ்சுவலியால் பாதிக்கப்பட்ட இவர் தனது 55 வயதில் காலமானார். அவர் இறக்கும்போது உலகம் வாழ்க என்று முருகன் கோயிலை பார்த்து சொல்லியவாறே உயிரிழந்தார். சீர்காழியாரின் பெயரில் இசைமணி இன்டர்நேஷனல் என்ற அறக்கட்டளை ஒன்றை நிறுவி அதன் தலைவராக சீர்காழியாரின் மனைவி சுலோச்சனா இருந்து வந்தார். சீர்காழியாரின் அறக்கட்டளை மூலம் சுலோச்சனா கோவிந்தராஜன் அவர்கள் ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வி, மருத்துவ சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை வழங்கி வந்தார். தமிழக அரசு 2020 இசைமணி ஃபவுண்டேஷன் சார்பாக சீர்காழியாரின் புகைப்படம் தாங்கிய சிறப்பு அஞ்சல் அட்டையை வெளியிட்டு கௌரவப்படுத்தியது. இசையிலும் குணத்திலும் உயர்ந்தவரான சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் சினிமா பாடல்கள், பக்தி பாடல்கள், தேசபக்தி பாடல்கள் என 8000 மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளதோடு இசைமணி, இசையரசு, இசை பேரறிஞர் போன்ற பல பட்டங்களையும், கலை மாமணி, பத்மஸ்ரீ போன்ற பல விருதுகளையும் வென்றுள்ளார். சீர்காழியார் 55 வயதிலேயே நம்மை விட்டு பிரிந்து சென்றாலும் உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்று கர்ணனுக்காக உருகிய குரலை நாம் யாரும் மறக்க முடியாது என்று தீர்க்கமாகவே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.